சிம்மார்ந்த ஹெட்லைன் ஸ்ரீவி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, இது நாள் வரையில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொன்ன 10வது வீட்டில் இருந்து வந்த ராகு பகவான் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டிற்கு செல்கிறார். அதே போல உங்க ராசிக்கு நாளில் இருந்த கேது பகவான் 3வது வீடு என்று சொல்லக்கூடிய முயற்சி முன்னேற்றம் என்கின்ற துலாம ராசிக்கு பயிற்சி அடைகின்றார், முயற்சிங்கிற ஸ்தானத்துக்கு வருகிறார். அப்போ சிம்ம ராசி என்பவர்களே, கடந்த ஒரு 1.5 வருஷமா எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வருமானம் வந்திருக்கும். சிம்ம ராசியை பொறுத்தவரை சும்மா சொல்லக்கூடாது, உங்க தொழில் ஸ்தானத்தில் இருந்து வந்த அந்த ராகு பகவான் உங்களுக்கு ஜாப்ல நல்ல வருமானத்தை கொடுத்திருப்பார், புதிய அறிமுகங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே சமயத்தில் ஒரு பெரிய பேர் புகழ் அந்தஸ்து இவற்றையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அந்த 10ல இருந்த தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுடைய புதிய தொழில், உங்களுக்கான புதிய ஒரு ஃபேஸ் வேல்யூ ஏற்படுத்தி கொடுப்பார், உங்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். செய்யாத பிசினஸே இல்லை, நீங்கள் எல்லா பிசினஸும் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் அந்த ராகு பகவான் அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். அது மூலயமா நல்லா வருமானம் வந்திருக்கும், நல்லாவே சம்பாதிச்சிருப்பீங்க. இன்னும் கூட சொல்லப்போனால் சிம்மராசி நண்பர்கள், அந்த கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் என்னதான் லாக்டவுன் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட, ஓரளவுக்கு நிச்சயமாக யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக உள்ளதோ வலுவாக உள்ளதோ அவங்க எல்லாருக்குமே இந்த சிம்மராசியை பொறுத்தவரையிலே நிச்சயமாக கடன் சுமைகளை அடைத்திருக்கக்கூடிய பேங்க் லோன் ஆகட்டும், கடன் சுமைகள் ஆகட்டும், இதெல்லாம் இந்த லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிம்மராசி நிறைய அன்பர்கள் அந்த லோன்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நிம்மதியான வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த அளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த அந்த ராகு பகவான் இப்பொழுது பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9வது வீட்டுக்கு செல்கிறார். ராகு கேது 3-9 அமர்கிறார்கள். அப்ப 3-9 அமரக்கூடிய இந்த ராகுவும் கேதுவும் சிம்மராசிக்கு முயற்சிங்கிற ஸ்தானத்திலே அமர்கிறார்கள். அப்ப உங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் உங்களுக்கு தான் அந்த சான்ஸ் கிடைக்கணும், ஆனா அதை வந்து கொஞ்சம் தட்டி போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரியான வாய்ப்புகளைத்தான் இந்த ராகு கேது செய்கிறார்கள். எச்சரிக்கை தேவை. பாக்யஸ்தானத்துக்கு போகக்கூடிய ராகு பகவான் நீங்கள் 90% எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க, அந்த 10% உங்களால் முடிக்க முடியாது. அந்த 10% இன்னொருத்தர் வந்து முடிச்சுட்டு 100%க்கான நேமை அவர் வாங்கிட்டு போயிடுவார், சர்டிஃபிகேட்டை அவர் வாங்கிட்டு போயிடுவார். அப்போ ஒரு பக்கம் பூரா கட்டுரை எழுதிட்டு இப்படிக்கின்ற இடத்துல மட்டும் இன்னொருத்தர் கையெழுத்து போட்டால் எப்படி இருக்குமோ, உங்களுடைய உழைப்புகள் எப்படி வேஸ்டாக போகுமோ, அதே போல சிம்ம ராசி என்பவர்களே உங்களுடைய உழைப்பு அதிகரிக்க வேண்டிய ஒரு காலம், இன்னும் கொஞ்சம் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய காலம் ஆக இந்த ராகு கேது பெயர்ச்சி அமைகிறது. ஆனால் உரிய வழியில் உங்க ஜாதகத்தை கொடுத்து, இப்ப நம்ம பார்த்துக்கூடிய இந்த ராசி பலன் ஆகப்படுது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது உங்களுக்கு எப்படி சப்போர்ட்டிவா மாத்திக்கலாம், இது உங்களுக்கு எப்படி நன்மை தரும்படியாக இந்த ராகு உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணலாம், எப்படி இதை அவரை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்க ஜாதகத்தை கொண்டு பார்ப்போமே, ஆனால் நிச்சயமாக உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் சிம்ம ராசி அன்பர்களே. சரி, பிசினஸ் எப்படி இருக்கும், பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் வருமானங்கள் அதிகரிக்கும். நிச்சயமாக செய்யாத ஒரு தொழிலை நீங்கள் செய்ய போகிறீங்க, புதிய வழிகள் உங்களுக்கு ராகு காட்டி கொடுப்பார். அதே போல் வருமானம், அபரிமிதமான வருமானம், இது வந்து எக்கச்சக்கமான ஒரு வருமானமாக இருக்கும், ஒரு கோடீஸ்வர யோகம் அப்படி தான் சொல்லணும். நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பண மழை கொட்டும் என்பது தான் உண்மை. ஏன்னா அந்த அளவுக்கு செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு சிம்மத்துக்கு, ஏன்னா உங்கள் ராசிநாதன் சூரியன் உச்சமடைகின்ற வீடு, அப்படி பார்க்கின்ற பொழுது ராகுவுடைய நன்மை அபரிமடதாக ஒரு பல மடங்காக இருக்கும். அப்ப ராகுவை போல கொடுப்பார் இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க அவர் கொடுத்துக்கிட்டே இருக்க போறாரு. சிம்ம ராசியை பொறுத்தவரை வாங்கிக்கிட்டே இருக்க போறாங்க. ஆனால் இங்க 3வது வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் தான் உங்க முயற்சிகளுக்கெல்லாம் தடையை ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பா. சோ கேதுவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, அப்போதான் அந்த வீண்படி அவமானங்கள் தலைகுணவு இதெல்லாம் நீங்கள் தப்பிக்க முடியும். ஸோ அதே போல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆகட்டும், ஃபேமிலி லோன் சம்மந்தப்பட்டது, பேங்க் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே அமைகிறது. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சியை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு எல்லா வகையிலும் சிறப்பான ஒரு நல்ல எதிர்காலத்தை தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மத்தை பொறுத்தவரையில் இந்த தமிழ் புத்தாண்டு
நல்ல முறையில் தான் அமையும், சிறப்பானதாகவே இருக்கும், மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் ஒன்பதில் ராகு, மூணில் கேது. இந்த மூணு ஒன்பதா அமரக்கூடிய ராகுவும் கேதுவும் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் முழுதும் சுபமான பலன்களை தருவார்கள். மேபி இந்த மூணு இருக்கக்கூடிய கேதுவால முயற்சிகளுக்கு தடைகள் வரலாம். நீங்க ஏதாவது ஒரு பெரிய அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கலாம், அதுக்கான முயற்சிகளை ஈடுபடலாம். ஸோ அப்போ பண்ணும்போது அதில் கிட்ட நெருங்கி போயிட்டு ஒரு 90% நியர்பையாக போயிட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதே போல நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் ஆல்மோஸ்ட் சக்சஸ் பண்ற மாதிரி தெரியும், ஆனா கம்ப்ளீட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதுதான் தடை அப்படின்னு சொல்றோம். அப்ப எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, நீங்க செய்யக்கூடிய ட்ரை பண்ற விஷயங்களுக்கு எல்லாம் கேது பகவான் தடையை ஏற்படுத்தினாலும் நிச்சயமா அது சார்ந்த வருமானங்கள் உங்களுக்கு இருந்தே தீரும், ராகு கொடுத்தே தீருவார். அப்போ கண்டிப்பாக சிம்மராசினியர்களே, இந்த தமிழ் வருடம் முழுவதும் வருமானம் நிறைந்த வருடமாக இருக்கும். ஒரு அபரிமிதமான வருமானம், ஒரு அதிகப்படியான வருமானம் உங்களுக்கு இருக்கும். இவ்வளவுதான் லிமிட்டு தான், நான் மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், நான் மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன், மாசத்துக்கு நான் 2 கோடி ரூபாய் சம்பாதிப்பேன், திடீர்னு ஒரு 5 கோடி சம்பாதிக்க வேண்டிய விஷயம்ல ஒரு 5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ இந்த இயரை கம்ப்ளீட் பண்ணும்போது ஃபைனான்ஸ் இயர் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல அது ஒரு 3 மடங்கு அதிகமான வருமானம் இருக்க வாய்ப்புகள் உண்டு. அப்போ அது போருமே சாமி, எனக்கு வருமானம் அதிகரிச்சா போருமே, மற்ற ஏற்பட்ட போராட்டங்கள் இருந்தாலும் எல்லா விஷயத்தையும் நான் சமாளிப்பேன், அதுதான் உண்மை. சிம்ம ராசி என்பவர்களே, வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருஷமாக இந்த வருஷம் அமைகிறது, லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைகிறது. மேபி ஆஃப்டர் ஜனவரி வேண்டுமானால், ஜனவரிக்கு பிறகு வேண்டும் என்று சொன்னால் வேணா அந்த கேதுவுடைய ஆக்டிவேஷன் இருக்கலாமே தவிர, ஃபர்ஸ்ட் 9 மந்த்ஸுக்கு இந்த ராகுவுடைய ஆதிக்கம் தான் அதிகமானதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அப்ப இந்த ராகு கேது ரெண்டு பேரும் சேர்ந்துதானுங்க 18 மாசம். அப்ப 50-50 பிரிச்சுக்கோங்க, ராகுக்கு ஒரு 9 மாசம் எடுத்துக்கோங்க, கேதுக்கு ஒரு 9 மாசம் எடுத்துக்கோங்க. அப்ப சிம்ம ராசி இருந்து முதல்ல வரும்போது கேது 3 தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், 2வது தான் 9 வருது. அப்ப கேதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாசம் ஆக்டிவேட் ஆச்சுனாக்கா ராகு பிற்பகுதியிலே வாரி வழங்குவார். அப்ப ராகு ஒருவேளை உங்களுக்கு முதல்ல வாரி வழங்கி கொடுத்துட்டாருனாக்கா அதை கொடுத்த விஷயத்த கேது வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். அப்போ நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய 9 மாதங்கள் கண்டிப்பா சிம்ம ராசிக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சியான மாதமாகவே அமைகிறது. வருமானங்கள் அதிகரிக்கும், திடீர் வரவுகள் இருக்கும், தூங்கி எழுந்திருப்பீங்க திங்க் பண்ணிருக்கவே மாட்டீங்க, நீங்க திங்க் மைண்டுக்கே கொண்டு போயிருக்க மாட்டீங்க, யாரோ ஒருத்தர் அப்பா நீங்க உங்களுக்கு வர வேண்டியது காசுங்க இது இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போவாங்க. அப்போ வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும், எந்த வழியில வேண்டுமானாலும் வரலாம். அதே போல சிம்ம ராசினியர்களே, மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு, எச்சரிக்கை தேவை. மறைமுகமான வருமானம் வரும்னு சொல்லும்போது அது மறைமுகமான பிரச்சனையும் ஒளிந்திருக்கும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். ஆனால் அதையும் தாண்டி சிம்ம ராசிக்கு மறைமுகமான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிசினஸை பொறுத்தவரையிலும் சிறப்பானதாகவே இருக்கும். உங்க சிம்மத்துக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ரிஷப ராசி நிச்சயமா அதுல தொழில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. சனி பகவானுடைய தொந்தரவு, அதே போல ராகுடைய தொந்தரவு, குருவுடைய தொந்தரவு இப்ப எல்லாம் விலகி உள்ளது. ஸோ தொழில் சிறப்பானதாகவே இருக்கும், நீங்க எதிர்பார்த்த பிசினஸ் கண்டிப்பா இருக்கும். அது நீங்க எந்த பிசினஸ் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிசினஸ் உங்க பிசினஸை பொறுத்தவரை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைகிறது சிம்ம ராசி அன்பர்களே. அதே போல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா, ஜாப் ஓப்பனிங் நல்ல முறையில் இருக்கும். கண்டிப்பா சிம்ம ராசியை பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் ஒரு 9 மாதங்கள் நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரகிளிங் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகள கவனமா இருங்க. மேபி நீங்க ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம், இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 9 மந்த்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் ரீஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகளில் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். வேலை செய்யற இடத்துல உங்களுடைய ஹையர் ஆபீசர்ஸை நீங்க அனுசரிச்சு போகணும். வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய போட்டிகள், பொறாமைகள் அல்லது எதிரிகளுடைய தொடர்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு.
அதே போல் பெண்களால் தொந்தரவு ஆண்களால் தொந்தரவு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விஷயத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை. ஃபேமிலி செக்ஷனை பொறுத்தவரை நிச்சயமாக ராசிக்கு 7வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான். சனி பகவானை பொறுத்தவரையிலும் ஜனவரி மாதம்தான் ஒரு பயிற்சி ஆறுனாலும் அது கூட அந்த அதிச்சாரம் பக்ரம் இதெல்லாம் நடக்கப் போகுது. ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்மராசினியர்களே, பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை போன்ற விஷயங்களில் நிச்சயம் அதிக கவனம் செலுத்துங்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எத்தனையோ தம்பதிகள் நம்ம இடத்துல வந்து இன்னைக்கு கணவன் மனைவி சேர்ந்திருக்கிறாங்க. அதே போல் வீட்டை விட்டு வெளியில் போன பசங்க பொண்ணு இப்படி பண்ணிட்டு பசங்க இப்படி பண்ணிட்டாங்க, நம்மளாம் குடும்ப கௌரவம் ஸோ வீண்பள்ளி அவமானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதெல்லாம் கூட இந்த பசங்களை வெளியில் போனவங்க திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. என் பொண்ணு வந்துடுமா, என் மனைவி வந்துடுவாங்களா, எங்கள் வீட்டுக்காரர் வந்துடுவாங்களா, ஸோ அப்படிலாம் கேட்கும்ன்ற பொழுது நிச்சயமாக பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி நேயர்களே. அதே போல் திருமண தடையை பொறுத்தவரையிலே முதல் திருமணம், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம் என்னன்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ மேரேஜ் நிச்சயமாக ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கான ரெமெடி ரொம்ப முக்கியம். பொதுவாக இந்த வருஷம் என்னதான் உங்களுக்கு பெட்டராக இருக்குது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட ஸ்பெசிஃபிக்காக இது உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பயிற்சி. அன்பாக இருந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு 5 மாதங்கள் சிம்மராசிக்கு சிறப்பானதாகவே இருந்திருக்கும். அவங்க ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்திருப்பார்கள் இந்த சிம்ம ராசி என்பர்கள். நமக்கு 7 குரு இருக்கிறார், குரு நம்ம சிம்மத்தை பார்க்கிறார். ஸோ நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட கொடுமைகள் வந்தாலும் எவ்வளோ சத்துருக்களுடைய உபதிரங்கள் வந்தாலும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருந்தாலும் தொழில் போட்டிகள் இருந்தாலும் தடைகள் வந்தாலும் இது எல்லாற்றையும் என்ன பண்ணுவாருங்க, குரு ஒரு ஆள் அந்த பார்வை பட்டுது அப்படின்னு சொன்னாக்கா எல்லா விதமான பாவங்களும் அங்கே பொடி பொடியாகிவிடும். அப்படி ரொம்ப நம்பிக்கையோடு காத்திருந்த அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு 5 மாதங்கள் தான் இந்த குரு. இமீடியட்டா என்ன ஆயிடுதுங்க, 6-8 அந்த குரு பகவான் மீனராசியிலே மறைந்து கொள்கிறார் இந்த டிரான்சிட்ல. அப்ப நடைபெற இருக்கின்ற இந்த குரு பெயர்ச்சி 6-8 சிம்மராசிக்கு அமைந்து கொள்கிறார். அப்போ சிம்மராசி என்பர்கள்லாம், சாமி எனக்கு அவ்வளோதானா, நாங்கள் எங்களுக்கு இனிமேல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காதா, நாங்கள் எப்படி இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணுமா, ஏன்னா ராகு பகவான் போயிட்டு இப்போ திரிகோணத்தில் அமர்ந்து கொள்கிறார். அப்போ குரு மறைந்து ராகுவும் கேதுவும் நிறைந்து காணப்படும், அவங்களுடைய பவர் வந்து அதிகமாகவும் குருவுடைய பவர் வந்து கொஞ்சம் கம்மியானதாகவும் அமைகிறது. ஸோ அதே போல் தான் நான் சொல்கிறேன், இன்னொரு 20 நாளில் வரக்கூடிய சனி பகவானுடைய ஆதிச்சாரம். அப்போ தனித்த சனி பகவானாக இருந்து சிம்ம ராசியை பார்க்கிறார். அப்போ சனியுடைய பார்வை, ராகு கேதுவுடைய பார்வை என்று இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் சிம்ம ராசிக்கு படுகின்ற பொழுது அங்கே குரு பகவானுடைய அனுகிரகம் இல்லாத காரணத்தினால் சிம்ம ராசிக்கு எப்படி அமையும், கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே, இது என்னதான் 6-8 அவர் அமைந்தாலுமே கூட எல்லாவற்றையும் சற்று கவனமாக நடந்து கொள்வது சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்யும். ஏன்னா இந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12வது வீட்டான கடகத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகள் அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவார். அது மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், அல்லது வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், ஹெல்த் வைஸாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி வைஸாக இருக்கலாம், எஜுகேஷனலாக இருக்கலாம், பிஸ்னஸில் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் ரொட்டேஷனுக்காக கொடுக்கக்கூடியதாக ஒரு தர்மமாக செய்யக்கூடிய விஷயமாக இருக்கலாம், அல்லது ஒரு விஸ்வாசம் ஒரு நம்பிக்கையின் பேரில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம், ஒரு மனம் விரும்ப இறக்க குணத்தோடு செய்யக்கூடிய உதவி. இப்போ எல்லாரும் உதவின்னு செஞ்சுட்டு போய் தானே போய் மாட்டிக்கிறாங்க, அவங்கள நான் காப்பாற்றுறேன் இவங்கள நான் காப்பாற்றுறேன் அப்படி தான் போய் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் வீண் விரயங்கள் இருக்கோ அந்த விரயங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவார் இந்த குரு பகவான். அப்போ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் பண்ணாலே சிம்ம ராசி என்பர்களே, இவர் த பெட்டர் ராசி. அப்போ எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஆனால் போகிறோம், அதுவே பல நிம்மதிக்கு வழிவகை செய்யும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2வது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார்.
அப்ப என்னதான் விரயங்கள் இருந்தாலும் அந்த விரயங்களை எல்லாம் சேர்த்து அதுக்கு தேவையான தனவரவு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. ஏன்னா ஏழாவது பார்வையாக கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி தனஸ்தானம். நீங்க சிம்ம ராசியா இருந்தாலும் சரிதான், சிம்ம லக்னமா இருந்தாலும் சரிதான், இது பொருந்தும். அப்ப நீங்க உங்க லக்னத்துக்கான ராசியும் இந்த பலன்களை பார்ப்பது அப்பதான் ரெண்டும் மேட்ச் பண்ணக்கூடியதுக்கு சௌரியமா இருக்கும். அப்ப ஃபண்ட் ஃப்ளோ இருக்கும், வரவுகள் இருக்கும், இன்கம் நல்ல முறையில் இருக்கும், இன்கம் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா வண்டி வாகன யோகங்கள், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் நீங்கள் தொடங்கலாம். நான் ஒரு இடம் வாங்கி வச்சிருக்க சமையல் விற்கவே மாட்டேங்குது, அந்த இடம் இப்ப சேல்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஓகேவா, நான் இன்னும் ரெண்டு பிளாட் வச்சிருக்கேன், நான் இவ்வளவு ஏக்கர் வச்சிருக்கேன், நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு, இது சேல்ஸே ஆக மாட்டேங்குது, இந்த இடம் விற்கவே மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஸோ வீடு கட்டுறது, மனை வாங்குவது, வீடு கட்டுறதுக்கான முயற்சிகளிலே ஈடுபடுவது, இவையெல்லாம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தருகிறது. வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாங்குறது, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், கார்கோ லாஜிஸ்டிக் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நாலாவது பாகம் என்று சொல்ல சிம்மத்துக்கு நாலாவது பாகமாகவும் குருக்கு ஒன்பதாவது பாகமாகவும் ஸோ அந்த விருச்சிக ராசியையும் அந்த குரு பகவான் பார்த்து விடுகிறார். அப்ப சிம்ம ராசிக்கு ஏதோ எட்டுல போய் மறைஞ்சிட்டாரு, ஆறுல போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்றதெல்லாம் பொய்யுங்க, அதெல்லாம் நம்ப கூடாது. உண்மையிலேயே சிம்ம ராசியை பொறுத்தவரையிலே வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல நன்மைகள் நடைபெறும், நிம்மதி அதிகரிக்கும், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நடைபெற இருக்கின்ற அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அந்த வீண் செலவுகள் தவிர்க்கப்பட்டாலே, கண்ட்ரோல் பண்ணாலே நீங்க நிச்சயமா ஒரு செல்வந்தராக ஆக முடியும் சிம்ம ராசி என்றது. சரிங்க சாமி, இது எல்லாம் எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா இது உங்களுக்கு நடக்க வேண்டும். ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இன்னும் கூட டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு உங்களுடைய பர்த் சார்ட்டை கொண்டு தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சிம்ம ராசி. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த கோச்சாரங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த கோச்சாரங்களை கொண்டு போய் உங்க ஜாதக பர்த் சார்ட்ல அப்ளை பண்ணும்போது அதுக்கான ரெமெடி, அதுக்கான சொல்யூஷன் என்ன வருது, கால்குலேஷன் போட்டு பார்க்கும்போது தான் இன்னும் கூட டீட்டெயிலாக சொல்ல முடியும். அதே போல ஃபேமிலி செக்டர்ஸ் பொறுத்தவரையிலும் சிம்ம ராசி என்பது ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு ஃபேமிலியில கை வைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஃபேமிலி செக்ஷனில் அல்லது பழகக்கூடிய இடத்துல கணவன் மனைவி காதலர்கள் வெளியில் பழகக்கூடியவங்க, ஸோ அந்த ஆண் பெண் உறவு முறை ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். மோர் தென் டீட்டெயில்ஸை உங்களுடைய பர்த் சார்ட்டை கொடுத்து தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி அன்பர்களே.